السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: المؤمن مرآة المؤمن. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் நம் ஆரியர் தலைவர் அண்ணலம்பெருமானா சொன்னல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், ஜும்மாவிலே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இந்தியாவினுடைய 22வது அரசியல் சட்ட ஆணையம் கடந்த மாதம் 14ஆம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவிலே பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு படிவத்தை கொடுத்து, அந்த படிவத்திலே வேண்டுமா வேண்டாமா என்ற தங்களுடைய கருத்துக்களை மத அமைப்புகளும் பொதுஜன மக்களும் தாராளமாக தெரிவிக்கலாம் என்பதாக சொல்லி, அதற்கு ஒரு கால அளவை நிர்ணயித்து இந்த மாதத்தினுடைய 14ஆம் தேதி வரைக்கும் அதை அவர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். ஒரு மாத காலத்திலே ஒட்டுமொத்த இந்திய மக்களும் மத அமைப்புகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறது. இதற்கு முன்பாகவும் பல தருணங்களிலே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்குரிய முயற்சிகளை அந்தந்த காலகட்டத்திலே வாழ்ந்த, அந்தந்த காலகட்டத்திலே ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டி பல்வேறு விதமான முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் தோல்வியைத்தான் இந்த பொது சிவில் சட்டம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த முயற்சி கண்டிருக்கிறது. காகிதமில்லை தவறுடைய காலத்திலேயே இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகள் செய்யப்பட்டு, அவர்களுடைய தலைமையிலே அந்த நேரத்தில் இதற்கு வலுவான எதிர்ப்புகளை தெரிவித்து நிறுத்தி வைத்தார்கள். ஒவ்வொரு நேரத்திலையும் ஏதாவது அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக வேண்டி அந்தந்த காலகட்டத்திலே இது மாதிரியாக பூதாகரமாக ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவது இன்றைய ஆட்சியாளர்களுடைய ஒரு நிலையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே கடந்த 2016லேயும் இது போன்று 21வது சட்ட ஆணையம் அமைத்து, அதிலேயும் இந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்காக வேண்டி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு, அதிலே மிக முக்கிய பங்கு வகித்த அங்கம் வகித்த தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய சௌஹான் அவர்கள் 2018லே கடைசியாக இந்த பொது சிவில் சட்டம் என்பது இந்த நாட்டிற்கு ஒத்து வராது, பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய, பல்வேறு மதங்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு ஜாதிகள் இருக்கக்கூடிய
இந்த இந்தியாவிலே இந்த பொது சிவில் சட்டம் ஒத்து வராது என்பதாக இதே மாநில இதே மத்திய ஒன்றிய அரசு ஆளக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே இது கொண்டு வரப்பட்டு இது ரத்து செய்யப்பட்டும் இருக்கிறது. மீண்டும் இப்பொழுது 2018க்கு பிறகு இப்பொழுது 2023 இதை ஆரம்பித்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கெல்லாம் நன்றாகவே தெளிவாகவே புரிகிறது 2024 நோக்கி இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கொண்டு வர முடியுமா முடியாதா என்பதை அவர்கள் மக்களவையிலேயும் மாநிலங்களவையிலேயும் இதை கொண்டு வந்து பொதுமக்களுக்கு முன்னால் அது வரும்போதுதான் எந்த வடிவிலே இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள் என்பதை எல்லாம் குறித்துதான் நம்முடைய எதிர்ப்புகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசிக்க முடியும். அதற்கு முன்பாக இந்த கருத்தை கேட்டிருக்கிறார்கள். இந்த கருத்து கேட்டிருப்பது பெரும்பான்மையாக வாழக்கூடிய சிறுபான்மை மக்களிடத்தில் கேட்கவில்லை. பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்துக்கள் வாழக்கூடிய மற்ற மதத்தவர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே இந்த கருத்தை கேட்டிருக்கிறார்கள். இந்த கருத்தின் முடிவு எப்படி வரும் என்பதை நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான். ஆனாலும் கூட நம்முடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நாம் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் கேட்ட கருத்துக்கு இவர்கள் யாரும் பதிலளிக்கவில்லை என்பதாக பதிவு செய்யவில்லை என்பதாக ஒரே அடியாக சட்டத்தை கொண்டு வந்து விடுவார்கள். ஆகையால் நம்முடைய கடமை அரசியல் சட்ட ஆணையம் 22வது அரசியல் சட்ட ஆணையம் கேட்டிருக்கக்கூடிய இந்த படிவத்தை நாம் பூர்த்தி செய்து ஆன்லைனில் கேட்டிருக்கிறாங்க, அதை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. இன்ஷால்லாஹ் அது எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும், அதை எப்படி அனுப்ப வேண்டும் என்ற அந்த விஷயங்களை எல்லாம் இன்ஷால்லாஹ் பயான் முடிந்த பிறகு ஏழானிலே நாம் சொல்லுவோம். அதற்கு முன்பாக நம்முடைய இஸ்லாமியர்கள் எப்படி நம்முடைய நிலைமைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொண்டு வர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மனிதர்கள் இரண்டு விதமாக இருக்கிறார்கள். ஒன்று தன்னை பற்றிய கவலை, தன்னுடைய குடும்பத்தை பற்றிய கவலை, இதோடு நிறுத்தி விடுவார்கள். தான் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், இதற்காக வேண்டி சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள். இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கிறது, தானும் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தாகவும் நன்றாக இருக்க வேண்டும், தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய சமூகமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறார்களே இவர்கள் தான் பொதுநலவாதிகள். அந்த சமூக அக்கறை உள்ள பொதுநலவாதிகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த சமூக அக்கறை என்பது இன்றைக்கு சமுதாயத்திலே மிகவும் குறைந்து போய்விட்டது. யார் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், என்னுடைய குடும்பம் என்னுடைய நிலை என்னை சார்ந்தவர்கள் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்ற ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு நம்முடைய மக்கள் வந்திருக்கிறார்கள். இது ஒரு முஃமினுடைய பண்பு அல்ல என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நம்மின் மீது நம்முடைய குடும்பத்தின் மீது எந்த அளவுக்கு நாம் அக்கறை கொள்கிறோமோ கவலை கொள்கிறோமோ அதே போன்று நம்முடைய சமுதாயத்தின் மீதும் நம்முடைய சமூகத்தின் மீதும் நாம் அக்கறை கொள்ள வேண்டும், கவலை கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய சமூகத்திற்காக வேண்டி என்ன செய்ய போகிறோம் என்பதை இந்த இக்கட்டான காலகட்டங்களில் தான் நாம் யோசிக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே 124,000 சஹாபாக்களை அழைத்து வைத்து தன்னுடைய இறுதி பேருரையை மிக மன வருத்தத்தோடு மிக வருத்தத்தோடு எல்லோருடைய உள்ளத்திலையும் பதியக்கூடிய வகையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு உரைகளை கொண்டு அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். கடைசியாக கலந்து கொண்ட சஹாபாக்கள் 124,000 சஹாபாக்கள். அந்த 124,000 சஹாபாக்கள் இந்த ஒட்டுமொத்த உம்மத்தின் மீது கவலை கொண்டதின் காரணமாகத்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அவர்கள் கொண்ட அந்த சமூக அக்கறையின் மூலமாகத்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 124,000 சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், நான் கொண்டு வந்த இந்த தீனை மார்க்கத்தை உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேனா என்று கேட்கிறார்கள். அத்தனை சஹாபாக்களும் ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எந்த மார்க்கத்தை அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்தீர்களோ அந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டீர்கள் என்று அத்தனை சஹாபாக்களும் பதிலளிக்கிறார்கள்.
அதைத்தான் அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அல்யோம் அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகும் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் இந்த தீனை, இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை நான் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி தந்து விட்டேன் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே மிக அழுத்தம் திருத்தமாக பேசுகிறார். அந்த 124,000 சஹாபாக்கள் அப்படியே மக்காவிலேயே மதினாவிலேயே இருந்து இந்த கவலை கொண்டு இந்த பணி செய்தார்களா என்று சொன்னால் கிடையாது. இன்றைக்கு மக்கா மதினாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய கபரை பார்த்தோம் என்று சொன்னால் 14,000 சஹாபாக்கள் கபர் மட்டும்தான் இருக்கிறது. மீதி சஹாபாக்களுடைய கபர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உலகம் முழுக்க ஒவ்வொரு நாடுகளிலேயும் இருக்கிறது. எல்லா நாட்டிற்கும் சஹாபாக்கள் கடல் கடந்து இந்த மார்க்கத்தையும் இந்த தீனையும் இந்த இஸ்லாத்தையும் எடுத்து வைப்பதற்காக வேண்டி, எட்டி வைப்பதற்காக வேண்டி சென்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய இறுதி பேருவரில் இருக்கிறீர்களோ, நான் சொன்ன செய்தியை யாரெல்லாம் கேட்டிருக்கிறீர்களோ, நீங்கள் யாரெல்லாம் இந்த சபையில இல்லையோ, யாரெல்லாம் இந்த விஷயத்தை கேட்கவில்லையோ, அத்தனை பேர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் எட்டி வையுங்கள் என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காக வேண்டி அத்தனை சஹாபாக்களும் நாடு கடந்து சென்று இந்த தீனையும் இந்த இஸ்லாத்தையும் எட்டி வைத்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் தமிழ்நாட்டிலே கூட நிறைய உக்காசாரதிகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவளத்தில் இருக்கக்கூடிய தமிமுல் அன்சாரி சஹாபி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சீனாவிலே கூட பல சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளில் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே ஒரு சஹாபியுடைய கபர் இருக்கும். அப்படி என்றால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த தீனை எடுத்து வைப்பதற்காக வேண்டி அத்தனை சஹாபாக்களுக்கும் புறப்பட்டு சென்றார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த சமுதாய கவலை, சமூக அக்கறை ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் இருந்ததின் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த ஈமானுடைய சுவாசத்தை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கோம். நம்முடைய முயற்சியால் அல்ல, நம்முடைய முயற்சியால் அல்ல என்பதை நாம் நம்முடைய ஆள் மனதிலே பதிய வைக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு துவா, சஹாபாக்களுடைய மிகப்பெரிய ஒரு கவலை. அதன் மூலமாகத்தான் நமக்கெல்லாம் இந்த ஈமானும் இஸ்லாமும் கிடைத்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அந்த சமூக அக்கறை, அந்த சமூக கவலை நம் ஒவ்வொரு இடத்திலையும் இருக்க வேண்டும். எங்கோ ஏதோ ஒன்று நடந்து போகிறது என்பதாக நாம் கடந்து போகாமல், நாம் நம்முடைய இஸ்லாமிய மீது மாதிரியாக அநியாயங்கள், அட்டூழியங்கள் நடத்தப்படுகிறது என்பதை கவலை கொண்டு அதற்காக வேண்டி என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ, என்ன பிரயத்தனங்கள் செய்ய வேண்டுமோ, அத்தனையும் அந்த நேரங்களிலே சரியான தருணங்களிலே எடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சில பேர்கள் இருக்கிறார்கள், இவன் எனக்கு நல்லது செஞ்சா நான் நல்லது செய்வேன், அதே நேரத்தில் அவன் தீமையை செஞ்சா நான் அவனுக்கு தீமையை செய்வேன், நல்லது செய்யட்டும் நல்லது செய்யறேன் என்பதாக இருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்லது செஞ்சாலும் நல்லது செய்ய, தீமையை செஞ்சாலும் அவனுக்கு நல்லது செய்ய என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுதான் சமூக அக்கறை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாடல்ல இருப்பாங்க. மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இல்லையே. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய குணநலங்களும் ஒரே மாதிரியாக இல்லையே. ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக யோசிக்கிறோம், ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக சிந்திக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். இப்பேற்பட்ட மக்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய நாம் இந்த இஸ்லாத்தையும் ஈமானையும் நாம் சரியான முறையில் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை பெருமானா சல்லாஹன் சொல்கிறார். கோபித்துக் கொண்டாலும் சரி, நம்மளை அணைத்துக் கொண்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் கூட இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் நாம் கண்டிப்பாக அவர்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்பதை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழுத்தமாக தன்னுடைய 63 வருட காலத்திலே பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள். அப்படி என்றால் சமூகத்திற்கென்று ஒரு கேடு வரும்போது, சமூகத்திற்கென்று ஒரு தீங்கு வரும்போது ஒவ்வொரு இஸ்லாமியனும் விழித்தல வேண்டும் என்பதை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக நமக்கு வாழ்வியை நடைமுறையாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பொது சிவில் சட்டம். இந்த பொது சிவில் சட்டம் என்பது ஏதோ மற்ற சட்டங்களை போன்று கடந்து போகக்கூடிய ஒரு சட்டம் அல்ல. ஏதோ ஒரு ஷாபான் வழக்கு வந்தது, அந்த ஷாபான் வழக்கை நாம் கடந்து சென்றோம், அது மாதிரியாக இதை நாம் கடந்து சென்று விடுவோம் என்பதாக நாம் நினைக்க வேண்டாம். இது என்பது இந்த பொது சிவில் சட்டம் என்பது ஒட்டுமொத்த குர்ஆனிலேயும் கை வைக்கக்கூடிய ஒரு சட்டம். இஸ்லாமியர்களுக்கு கிரிமினல் லா, சிவில் லா என்ற இரண்டு சட்டங்கள் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இஸ்லாமிய நாடுகளிலே கிரிமினல் லா, சிவில் லா இரண்டையும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது மாதிரியாக ஜனநாயக நாட்டிலே அம்பேத்கர் இந்த அரசியல் சாசன சட்டத்தை எழுதும் போது பல்வேறு சமூகம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே எல்லோருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும், அவரவர்கள் மதப்படி அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு சட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த அரசியல் சாசன சட்டம் அம்பேத்கர் சாஹிப் அவர்களால் உருவாக்கப்பட்டது.
அரசியல் சாசன சட்டத்தினுடைய 25வது பிரிவு சொல்கிறது அவர் அவர்களுடைய மத அடிப்படையில் மத உரிமையினுடைய அடிப்படையில் மத சுதந்திரத்தினுடைய அடிப்படையில் எல்லோரும் தன்னுடைய மதத்தை பின்பற்றி வாழலாம் தன்னுடைய மதத்தை பிறருக்கு சொல்லலாம் என்பதாக அந்த பிரிவு சட்டம் சொல்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு குளிதோண்டி புதைப்பதற்காக வேண்டிதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வருவதற்காக வேண்டி ஒன்றிய அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் என்ன எத்தனைத்தாலும் கூட கண்டிப்பாக ஒருபோதும் இந்த நாட்டிலே பன்முக சமூகம் கொண்ட இந்த நாட்டிலே இது நடைபெறாது என்பதற்கு கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் சான்றாக இருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களிலேயும் கண்டிப்பாக இதை வரவிட மாட்டோம் என்பதுதான் ஒவ்வொரு இஸ்லாமியுடைய எண்ணம் மட்டுமல்ல பொதுவாக சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களுடைய எண்ணமும் இருக்கிறது. ஒவ்வொரு தமிழர்களுடைய எண்ணமும் இப்படித்தான் இருக்கிறது. இந்தியாவிலே வாழக்கூடிய பல்வேறு சமூகத்தை சார்ந்த அத்தனை பேருடைய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பல்வேறு கட்சிகளை சார்ந்த அத்தனை பேருடைய எண்ணமும் இதுவாகத்தான் இருக்கிறது. பொது சிவில் சட்டம் என்பது கூடாது என்பதாக இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் என்ன சொல்லுகிறார், இது அம்பேத்கரை கொண்டு வந்தார், அம்பேத்கரை சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் பேசுகிறார். அம்பேத்கர் என்ன சொன்னார் என்று சொன்னால் எல்லாத்தையும் உங்க பொய்யா தான் பேசுறது. இந்த அண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே அதுல கடைசியில லையின் வந்துருது பாத்தீங்களா, லையின் வருது பாருங்க, லையினா பொய் தானே, பேசுறதெல்லாம் பொய், இருக்கிற அத்தனை விஷயத்தையும் பொய்யாவே பேசுறது. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறார், இது மாதிரியாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லப்பட்டிருக்கிறது, பல்வேறு விஷயங்கள் ஆலோசனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மதுவை நீங்கள் முழு தடை கொண்டு வாருங்கள், இது ஆலோசனையாக சொல்லப்பட்டிருக்கிறத தவிர இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லவில்லை. அந்த அடிப்படையில் பொது சிவில் சட்டம் என்பது கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இது பொது தளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை எல்லோரும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர்கள் மதப்படியிலே வாழக்கூடிய ஒரு உரிமை அவரவர்களுக்கு இந்த அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கிறது என்ற அடிப்படையில் அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு அமைப்பு சொல்கிறது 4500 மொழி பேச 4500 இனப்பிரிவுகள் இந்தியாவில் இருக்கிறது. 4500 இனப்பிரிவுகள் ஒவ்வொருவரும் ஒரு சடங்கை அவர்கள் வைத்து அவருடைய மத அடிப்படையிலே அவருடைய அந்த இன அடிப்படையிலே அவருடைய அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதாக இவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பிளவுதான் இந்த ஜனநாயக நாட்டில் ஏற்படும் என்பதாக அத்தனை அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறார்கள். இதுல நமக்கு என்ன ஒரு கவலை என்னவென்று சொன்னால் இந்த பொது சிவில் சட்டத்துல இந்த பொதுவா கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா இதுல மிக முக்கியமாக நமக்கு சில சட்டங்கள் எல்லாம் குர்ஆனுடைய சட்டங்கள் எல்லாம் அடிபடும். இஸ்லாமிய திருமணம் அது போன்று இஸ்லாமிய முறைப்படி தலா குலா வாங்கக்கூடிய நிலை, இஸ்லாமிய முறைப்படி வாரிசுரிமை சட்டம் சொத்துரிமை சட்டம் இதெல்லாம் வந்து இவங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தாங்க என்று சொன்னால் கண்டிப்பாக அடிபடும் என்பது நம் அத்தனை பேர்களுக்குமே தெரியும். பொதுவாக நாம் திருமணத்தை எடுத்துக்கொள்வோம், திருமணம் செய்யணும்னு சொன்னா கண்டிப்பாக அங்க ஈஜாப் குபூல் என்பதாக இரண்டு விஷயங்கள் நடைபெற வேண்டும். பெண்ணுக்கு யார் வழியாக இருக்கிறாரோ, வக்கீலாக இருக்கிறாரோ தந்தை அல்லது அதற்கு வக்கீலாக இருக்கக்கூடியவர், நான் என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். ரொம்ப கவனிக்கணும், இந்த நிக்காவில் வந்து இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கலன்னு சொன்னா நிக்காவே கூடாது. என்னுடைய மகளை நான் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டேன், அந்த வக்கீல் வழி சொல்ல வேண்டும். அந்த மணமகன் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸா இருக்கணும், கொடுத்து விட்டேன் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸா இருக்கணும், கடந்த காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த ஈஜா குபூல் என்பது நம்முடைய இஸ்லாமிய திருமணத்துல ரொம்ப மிக முக்கியமானது. ஈஜாப் குபூல் இல்லாமல் திருமணம் நடைபெறாது. இரண்டாவது, இரண்டு சாட்சியாளர்கள் அந்த திருமணத்திற்காக வேண்டி கையெழுத்து போட வேண்டும். அந்த இரண்டு சாட்சியாளர்கள் முஃமின்களாக முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். அந்த இரண்டு சாட்சியாளர்கள் காது கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அங்க என்ன வாசிக்கப்படுகிறதோ அதை அவங்க காதால கேட்கணும். இதெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய ஷரியத் சட்டம் சொல்லக்கூடிய அற்புதமான சட்டங்கள். இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய திருமணம் நடைபெறும். ஒரு இமாம் இருந்து அந்த இமாம் அவர்கள் ஒரு காதி அவர்கள் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். இந்த ஈஜாப் குபூல் இருக்க வேண்டும், இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும், வக்கீல் அவர்கள் தன்னுடைய மகளை தன்னுடைய வலி அவர்கள் தன்னுடைய மகளை வந்து அந்த பையன்ட்ட அந்த மணமகன்ட்ட ஒப்படைக்க வேண்டும். இதெல்லாம் கவனிச்சுதான் இந்த திருமணம் நடைபெற வேண்டும். இதுதான் இஸ்லாமிய திருமணம். இப்ப இது மாதிரியான சட்டங்கள் இங்கே புகுந்து விட்டது என்று சொன்னால், பொது சிவில் சட்டம் புகுந்து விட்டது என்று சொன்னால், ஒரு சில பேருக்கு முஸ்லீமா வாழக்கூடியங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு ரொம்ப பேரு சந்தா கட்டுறாங்க,
அஞ்சு வேலை தொழுகைக்கு வரவங்களும் ஜும்மாவுக்கு வரவங்களும் சண்டா கட்டுறாங்க, பள்ளிவாசலுக்கு வராதவங்களும் சண்டா கட்டுறாங்க. பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறாங்க, பள்ளிவாசலோட தொடர்புல இருக்கிறாங்க, இவங்க சத்தா சண்டா கட்டுறாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. என்ன நியாயம் சொன்னா, பள்ளிவாசல்ல வந்து ஃபேனை போடுறாங்க, தொழுகிறாங்க, தண்ணீரை யூஸ் பண்றாங்க, பாத்ரூம் போறாங்க. இப்போ பள்ளிவாசல் ஒரு பொது இடமா இருக்கிறதுனால இதற்கு நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கணும்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவங்க இந்த சந்தாவை கொடுக்குறாங்க. இதுல ஒரு நியாயம் இருக்கு. பள்ளிவாசலுக்கு வராதவங்க கூட சந்தா கட்டுறாங்க, எதற்காக சொல்லுங்க பார்க்கலாம். பள்ளிவாசலுக்கு வராமைய ரொம்ப பேர் சந்தா கட்டிட்டு இருக்கிறாங்க, எதற்காக சொல்லுங்க பாத்துங்க. ரெண்டு விஷயத்துக்காக வேண்டி போனா நிக்கா செஞ்சு வைக்கணும், ரெண்டாவது கபுஸ்தான்ல இடம் கொடுக்கணும். இந்த ரெண்டு பேர், இந்த ரெண்டுத்துக்காக வேண்டி ரொம்ப பேர் சந்தா கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேரளவுல முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள், பள்ளிவாசலுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழக்கூடியவர்களுக்கு இந்த சட்டம்லாம் அல்வா சாப்பிட்ட மாதிரி, இந்த சட்டம்லாம் அல்வா சாப்பிட்ட மாதிரி. என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பள்ளிவாசலுக்கு வந்து முறையா வந்து மனு கொடுத்து, என்னுடைய மகளுக்கு நீங்க நிக்கா செஞ்சு வைங்க, என்னுடைய மகனுக்கு நீங்க நிக்கா செஞ்சு வைங்க, அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. இந்த பொது சிவில் சட்டம் வந்துருச்சு சொன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். தாராளமா போயிட்டு அந்த பையனும் பொண்ணு விரும்பிட்டாங்கன்னு சொன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அதை செஞ்சு வைக்கலாம். அன்புமிக்கவர்களே, இன்னைக்கு நிறைய ரிஜிஸ்டர் மேரேஜ்கள் நடைபெறுகிறது, சாட்சிகள் இல்லாமல், ஈஜாப் குபூல் இல்லாமல் நிறைய ரிஜிஸ்டர் மேரேஜ்கள் நடைபெறுகிறது. இந்த திருமணங்கள் எல்லாம் விபச்சாரங்கள். இந்த திருமணத்தின் இந்த திருமணத்தின் மூலமாக உறவு வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால், இது இஸ்லாமிய திருமணம் கிடையாது, இது இஸ்லாமிய முறைப்படி நடைபெறக்கூடிய திருமணம் கிடையாது. இப்படி இந்த சட்டங்கள் எல்லாம் வந்துவிட்டு சொல்ல, குறிப்பாக ஒரு விளங்குவதற்காக நான் சொல்கிறேன், இந்த திருமணத்தை மொத்தம், இந்த திருமணத்திலேயே இவ்வளவு பெரிய குளறுபாடுகள் வந்துவிடும். யார் வேணா எப்ப வேணா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவாங்க. சந்தாவே கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வராது. கபுஸ்தான் நிக்காவுக்காவே சந்தா கட்டுறாங்க, அதுவும் கொஞ்ச காலம் போயிடுச்சுன்னு சொன்னா நம்ம வேற இடத்துலயும் போய் அடக்கம் செஞ்சுக்கலாம், பரவாயில்லை, வேற இடத்துல அடக்கம் பண்ணா கூட பரவாயில்லை என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவாங்க. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், பக்கத்துல நம்முடைய காஞ்சிபுரத்துல ஒரு நிக்கா நடைபெறுகிற ஒரு பெண்ணுக்கு, நம்முடைய இஸ்லாமிய பெண், அந்த பையன் வந்து மாற்று மதத்தை சார்ந்தவர், அந்த பையன் கூட நான் இஸ்லாத்துக்கு வந்துக்கிறேன், நான் வந்தே திருமணம் முடிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த பெண்ணோட அத்தா முஸ்லீம், அவர் என்ன சொல்றாரு, பரவாயில்லை நீ உன் மதத்துல ஏறி நான் என் மதத்துல இருக்கிறேன், அப்படியே திருமணம் முடிச்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஜமாத் உலமா அங்க போய் பேசுகிறது, அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் பேசுகிறார்கள், கூட்டு வரல. இப்படி நம்முடைய திருமணங்கள் எல்லாம் இப்பொழுதே இப்படி இருந்து கொண்டிருக்கு என்று சொன்னால், இன்னும் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இந்த சட்டங்கள் எல்லாம் வந்துவிட்டது என்று சொன்னா மிக மோசமாக ஆகிவிடும். இவங்க சொல்லக்கூடியது என்ன சொன்னா, இந்த பொது சிவில் சட்டத்தை வந்து நம்ம எப்படியாவது கொண்டு வரணும், முகலாயர்கள் அவங்களுடைய காலத்தில் வந்து கொண்டு வரலையா என்றெல்லாம் பேசுகிறார்கள். முகலாயர்கள் கிட்டத்தட்ட 800 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த 800 வருடங்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் அங்கே வாழ்ந்த இந்துக்களுக்கும் இங்கே வாழ்ந்த வெறும் அங்கே வாழ்ந்த அந்த இந்துக்களுக்கு இவர்கள் அவருடைய சட்டத்தை போடவில்லையா என்றெல்லாம் கேட்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, நீங்க முகலாயர்களுடைய ஆட்சியை நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா, பாபர்ல இருந்து ஆரம்பிக்கும், பாபர் ஹுமாயூன் இவங்க எல்லாம் வந்து சரியான ஒரு ஆட்சியை கொடுக்கல, அதுக்கு பிறகு அக்பர் வந்தாரு. இன்னைக்கு இந்த பொது சிவில் சட்டத்துக்கு முன்னாடி அவர் தான் அக்பர் தான். இந்த பொது சிவில் சட்டம் இன்னைக்கு வருது பாத்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் முன்னாடி அவர் தான். தீன இலாகி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கினார். தீன இலாகி என்று சொன்னால் கடவுளின் மார்க்கம், கடவுளின் கொள்கை என்று ஒரு அர்த்தம் அதற்கு. இது என்னன்னு சொன்னா, எம்மதமும் சம்மதம் சொல்றாங்க பாத்தீங்களா, எம்மதமும் சம்மதம். இந்த கோயிலுக்கு நான் போவேன், அந்த கோயிலுக்கு போவாங்க, அந்த கோயிலுக்கும் போவாங்க, அல்லாஹ் கோயிலுக்கும் போவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க. நமக்கு அதெல்லாம் பிரிவினம் எல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் ஒண்ணுதாங்கன்னு பேசுறாங்க பாத்தீங்கன்னா, இது நம்முடைய மார்க்கத்துல கிடையாது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன், அவனுக்கு இணையாக யாரை அழைத்தாலும் அவன் குஃப்ரிலே சென்று விட்டான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். குர்ஆன் பேசுகிறது, அந்த தீன இலாஹி அக்பர் உருவாக்கினார். எந்த அளவுக்கு மாறியது என்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள், அந்த பெரும் அந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இந்து சட்டத்தை இங்கே அமல்படுத்த வேண்டும், இஸ்லாமியர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தீன இலாகியை உருவாக்கி அக்பர் அதை நடைமுறைப்படுத்தினார், யாகம் செய்தார், பூஜைகள் நடத்தினார். மார்க்க விளக்க கூட்டங்கள் நடந்தால் கூட அந்த கூட்டத்தில் பெண்களை விட்டு ஆட விடுவாங்க. இது மாதிரி யாகம் மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் உதித்தவர்கள் தான் முஜத்திதி அல்பசானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் உருவானார்கள். அந்த நேரத்தில் உருவாகி இதையெல்லாம் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதாக அக்பருடைய மகன்கள் ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் ரஹமத்துல்லா இவர்கள் எல்லாம் ஒழுங்குநிலைப்படுத்தினார்கள். அந்த தீன இலாகியை உருவாக்கி அந்த தீன இலாகியை ஒன்றுமற்றதாக ஆக்கியவர்கள் தான் அல்பசானி ரஹமத்துல்லாஹி அவர்கள். அதை அப்படியே முழுக்க தரைமட்டமாக ஆக்கினார்கள். அதற்கு பின்னால் வந்த ஷாஜஹான், அதற்கு பின்னால் வந்த
அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி போன்றவங்களும் மிக அற்புதமான ஆட்சியை கொடுத்தார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளர்களே, இந்தியாவை கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஒரே ஒரு தலைவர் ஆட்சி செய்திருக்கிறார் என்று சொன்னார் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி. குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாபில் அவர்கள். அந்த நேரத்தில் எல்லா மக்களும் இந்த தீன இலாஹியின் பக்கம் செல்லும் போது ஆலம்கீர் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சட்ட நூலை உருவாக்கியவர்கள் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, இந்த ஈமானுக்காக நிறைய செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்களை பத்தி என்ன சொல்றான்னு சொன்னா, காசி கோயில் அவர் தான் இடிச்சாருன்னு சொல்றான். அவருடைய வரலாறு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு எல்லாரும் வராங்க. குருக்கு சில மன்னர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அந்த பக்கமா போறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் அங்கே தங்குகிறார்கள். அங்க இருந்த குரு சில மன்னர்கள் கேட்கிறார்கள், எங்களுடைய கோயில் புனித ஸ்தலம் இது, நாங்க போய் இதை வணங்கிட்டு வரோம் என்பதாக சொல்கிறார்கள். அவர் அவர்கள் மனைவியோடு செல்கிறார்கள். எல்லோரும் போய் வணங்கிட்டு திரும்பி வராங்க. ஒரு ராஜாவுடைய மனைவி மட்டும் மிஸ் எங்கதான் போய் தேடி பார்த்தா கருவறையில நிர்வாணமா நிக்கிறாங்க, கற்பழிக்கப்பட்டு நிக்கிறாங்க. அந்த கோயிலுடைய காப்பாளர் கற்பழிச்சிட்டாரு. நான் வேற வார்த்தையில சொல்றேன். நான் கடைசியில வந்து என்ன சொல்றாங்க, இந்த கோயில் தீட்டுப்பட்டு விட்டது, இதை நீங்க தான் சரி செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாரு, இதை நான் இடிச்சிட்டு புதுசா கட்டித்தரேன். அவர் ஒரு ஆட்சியாளர், அவர்கிட்ட கேட்கும் போது அவர் செஞ்சுதான் தரணும். அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்யறாரு, அதை இடிச்சிட்டு திரும்ப கட்டித்தராரு. ஆனா இவங்க என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, அவர் இந்த இந்த விஷயத்தெல்லாம் பேச மாட்டானுங்க. உள்ள வச்சு கருப்புளைச்சது, உள்ள வச்சு செஞ்சது, அதை எதையுமே பேச மாட்டானுங்க. காசி கோயில வந்து அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி இடிச்சிட்டாரு என்று பேசுவார்கள். இடித்து அதை கட்டி தருகிறேன், அவர்கள் கேட்டதனுடைய அடிப்படையில் செய்து கொடுத்தார். இப்ப இது மாதிரியாக பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு மாற்றத்துக்குள்ளாகி வருகிறது என்று சொன்னால், அன்றைக்கு அவர்கள் போட்டு அந்த வித்து தான் இன்றைக்கு நாம் எல்லாம் இன்றைக்கு ஒரு முஸ்லீம்களாக முஸ்லீம்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த நேரத்துல அதே போன்று எப்படி ஜத்தீது அல்பசானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அக்பரை எதிர்த்து, அந்த தீன இலாகை எதிர்த்து எப்படி அவர்கள் களம் கண்டார்களோ, அது போன்ற முஜத்தீதுகள் இந்த காலத்திலே உருவாக வேண்டும். நாம் எல்லாம் இஸ்லாத்திற்கு ஒரு தீங்கு வரும்போது, இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு செயல் வரும்போது, அதை எதிர்ப்பதற்கு ஒவ்வொருவரும் முதல் ஆளாக இருக்க வேண்டும். ஏதோ அவர் பார்த்துக்குவாரு, அஜத்து பார்த்துக்குவாரு, ஆஜியார் பார்த்துக்குவாரு, முத்தவலி பார்த்துக்குவாரு. நம்ம எல்லாம் வந்து பள்ளிவாசல போனோமா, ஜும்மா தொழுதமா, அல்லாஹ் வீட்டுல போனோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமா, வேலைக்கு போனோமா என்று இல்லாமல் ஒவ்வொருவருடைய பொறுப்பும் இருக்குது. ஏன்னா இது சாதாரணமான சட்டம் அல்ல. நான் ஒரே நிக்காவுடைய சட்டத்தை மட்டும் சொல்லிட்டேன், அதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு தலாக்கு இருக்குது. ரொம்ப பேர் இந்த தலாக்கு இப்ப பள்ளிவாசலே வரது கிடையாது. அதுல இன்னைக்கு வந்து அதிகமா நடைபெறக்கூடிய தவறு என்னன்னு சொன்னா, ஃபுல்லாதான் அதிகமா இன்னைக்கு தலாக்கு தான் முடிஞ்சு போச்சு. ஆண்கள் தலாக்கு கிட்ட காலம் தான் முடிஞ்சு போய் இன்னைக்கு பெண்கள் ஃபுல்லா கேட்கிற காலம் வந்துருச்சு. எங்கு பார்த்தாலும் ஃபுல்லா, கல்யாணம் ஆன முதல் இரவுலேயே குழா, அடுத்த நாள் குழா, அதுக்கு அடுத்த நாள் குழா, நிறைய குழாக்கள் வருகிறது. இதெல்லாம் பள்ளிவாசலை சேர்த்து வச்சு பேசி வச்சு, இல்ல நீங்க சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி சேர்த்து வச்ச இந்த கட்டமைப்புகளை எல்லாம் உடைப்பதற்காக வேண்டிதான் இந்த பொதுசீல் சட்டம். இது எப்படி இவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி வந்தாலும் கூட இஸ்லாத்திற்கு பாதகமாக வந்தது என்று சொன்னால், குர்ஆனுடைய சட்டத்திற்கு இவர்கள் பாதகமாக இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வர முயற்சி செய்தால், இன்ஷால்லா நாம் ஒவ்வொருவரும் களம் காண வேண்டும். செய்வோமா? அத்தனை பேரும் களத்தில் நிற்க வேண்டும். அதற்குரிய எல்லா விதமான தயாரிப்புகளோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் நம்முடைய பிள்ளைகள் மீதோ, நம்முடைய மனைவி மக்களின் மீதோ, நம்முடைய குடும்பத்தின் மீதோ, நம்முடைய வீட்டின் மீதோ, நம்முடைய சொத்தின் மீதோ கை வைக்கவில்லை. நம்முடைய ஒட்டுமொத்த இஸ்லாமுடைய சொத்தாக இருக்கக்கூடிய குர்ஆனின் மீது கை வைக்க பார்க்கிறார்கள். குர்ஆனுடைய சட்டங்களின் மீது கை வைக்க பார்க்கிறார்கள். குர்ஆனின் மீது யார் கை வைத்தாலும் கூட ஒவ்வொரு இஸ்லாமிய உள்ளமும் பதை பதைக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமும் களத்தில் நிற்க வேண்டும். அல்லாஹத்தலாம் தோஃபீக்கை நமக்கு தருவானாக. குர்ஆனிய சட்டங்கள் நடைபெறக்கூடிய நாடாக இந்த நாட்டை அல்லாஹத்தலாம் மாற்றி வருவானாக. எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்ற அல்லாஹத்தலா எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு சக்தி பெற்றவன். இவருடைய உள்ளங்களை கூட அல்லாஹத்தலாம் மாற்றி போடுவதற்கு சக்தி பெற்றவன். அல்லாஹ் தொடர்ந்து நாம் துவா செய்வோம். அல்ல, இந்த ஆட்சியாளர்களுக்கு நல்ல புத்தி ஏற்றா, இந்த ஆட்சியாளர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தா என்பதாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். இல்லை என்றால் இந்த ஆட்சியாளர்களை மாற்றி நல்ல ஒரு ஆட்சியாளர்களை, இஸ்லாத்திற்கு சாதகமான ஒரு ஆட்சியாளர்களை கொண்டு வர வேண்டும் என்பதாக நாம் அல்லாஹ்ட ஒவ்வொரு நேரமும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹத்தலா நம்ம துவாக்களை கபூல் செய்வானாக. நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களையும் அல்லாஹத்தலா கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹத்தா இந்த பொது சொல் சட்டத்திலிருந்து இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் இதை எதிர்க்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹத்தலா பாதுகாப்பை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Mm-hmm.